ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவுடைய எயிட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம் டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிராமோட ஸ்டார்டிங்லேயே கோர்ட்ல தாங்க அமைக்கிறாங்க எடாவுடைய அப்பா எந்திரிச்சு அந்த லேடி எந்த கொலையும் பண்ணல அப்படிங்கிறாரு அப்புறம் ஜட்ஜ் எல்லாம் கேக்குறாங்க இந்த கேஸ்க்கு உங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு எனக்கு ஒன் ஆர் டூ டேஸ் டைம் கொடுங்க அடுத்த ஹீரோயின்ல கண்டிப்பா நான் இதை பத்தி சொல்றேன் அப்படின்ட்டு கிளம்புறாரு அப்புறம் ஹீரோயின் வந்து சொல்றாங்க எனக்கு நல்லா தெரியும் அந்த லேடியை கொலை பண்ணது இவருதான் அப்படின்னு ஏன்னா அந்த லேடிய ஹாஸ்பிட்டல்ல பாக்க வரும்போது அவரோட கண்ணை நான் பார்த்தேன் அவருக்குள்ள ஏதோ ஒரு கிளடினஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ கேக்குறாரு இது வரைக்கும் நான் உன்ன ஒரு ஜட்ஜுன்னு தான் நினைச்சேன் பார்ட் டைமா ஜோசியம் வேலை எல்லாம் பாக்குற போல ஹீரோயின் சொல்றாங்க உங்க கண்ணுக்கு அதெல்லாம் தெரியாது ஆனா எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல உடனே ஈவ்ரு அவரோட ஸ்பெக்ஸை கழட்டிட்டு ஹீரோயின்கு கிட்ட போறாரு நீதான் கண்ண பத்த எல்லாம் சொல்லுவியே இப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேக்க ஹீரோயின் பயப்படுறாங்க நம்ம அடுத்து ஹீரோயின்ல இதை பத்தி பேசலாமே அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க ப்ராசிகூட்டர் காங்கும் எடாவோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காரு நீங்க அந்த லேடியோட ஹஸ்பண்டை கொண்டது உண்மையா இல்லையா அப்படின்னு கேக்க அதுக்கு அவரும் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்றதுக்கு நீயும் ஒண்ணும் நல்லாவே கிடையாது அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க பொண்ணை நான் தான் கொண்டேன்னா சத்தியமா நான் அதை பண்ணல அப்புறம் அந்த லேடியோட ஹஸ்பண்ட கொல்ல சொல்லி யாராவது உங்ககிட்ட போர்ஸ் பண்ணாங்களா ஆனா அவரு எதுக்குமே ஆன்சர் பண்ணாம அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்காரு ஒருவேளை உங்களை மிரட்டுறது எங்க அப்பாவா அப்படின்னு கேட்க அவர் நிக்கிறாரு நீங்க என் தான் பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்க இப்ப இதை என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லைன்னா என்னோட காடை வச்சுக்கோங்க எப்போ உண்மையா என்கிட்ட சொல்ல தோணுதோ அப்ப எனக்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிறாரு இந்த பக்கம் ஹீரோயின் அந்த லேடியோட கேஸ பத்தி தான் பாத்துட்டு இருக்காங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட ஹியரிங் நடக்கும் போது அந்த லேடி கோர்ட்டுக்கு நிறைய லெட்டர்ஸ் போட்டிருக்காங்க இத பத்தி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க மேபி உங்க அப்பாக்கும் இந்த லெட்டர்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவர் தானே இந்த கேஸ் அட்டன் பண்ணாரு கட் பண்ணா ஹீரோ அவங்க அப்பா கிட்ட இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு பத்து வருஷம் ஆச்சு அது இன்னும் என்கிட்ட இருக்கான்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்ல பரவாயில்லப்பா தேடி பாருங்க எங்களுக்கு அது யூஸா இருக்கும் அப்படிங்கிறாரு சரிப்பா கண்டுபிடிச்சா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அப்போ ப்ராசிகூட்டர் காங்க் சொல்றான் கண்டிப்பா எடாவுடைய அப்பா தான் அந்த லேடியோட ஹஸ்பண்ட கொண்டு இருக்கணும் ஏன்னா அவர் எங்களோட தான் வேலை செஞ்சிருக்காரு அங்க இருந்த கத்திய யூஸ் பண்ணி தான் அந்த கொலையும் பண்ணிருக்காரு இதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்க இல்ல இதுக்கப்புறம் தான் அப்படிங்கிறாரு இங்க பாரு எவிடென்ஸ் கிடைச்சா முதல்ல கோர்ட்ல போய் ப்ரொடியூஸ் பண்ணு அதை விட்டுட்டு சும்மா வாயில் எதையும் சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு கிளம்புறாரு கட் பண்ணா ஹீரோடைய அப்பாவை காமிக்கிறாங்க அவரு பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் ஹூ வீட்டுக்கு முன்னாடி இருக்காரு போன எபிசோட்ல அந்த ப்ராசிகூட்டர் காங்க பாத்துருப்பாரு இல்லையா அப்பா அவன் சொல்லிருப்பான் எங்க அம்மாவை எங்க அப்பா ரொம்ப அடிக்கிறாரு அப்படின்னு கரெக்டா ப்ரொஃபசர் ஹூ வந்து கேக்குறாங்க இந்த இடத்துல என்ன பண்றேன்னு இப்ப ரெண்டு பேருமே ஹோட்டலுக்கு போயிருக்காங்க அவரு கேக்குறாரு உன்ன அவன் அடிக்கிறானா அப்படின்னு ஆனா அதுக்கு அவங்க ஒழுங்கு ஆன்சர் பண்ணல பதிலுக்கு அவங்களுடைய சைல்டுஹுட் மெமரிஸ் எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ட் இவங்க பேசிட்டு இருக்கிறத வீட்டுக்கு மேல இருந்து இவங்களுடைய ஹஸ்பண்ட் பாத்துட்டு இருக்கான் கட் பண்ணா ஹீரோயினோட சீஃப் காமிக்கிறாங்க இவருக்கு ஹெட் சீஃப் கிட்ட இருந்து கால் வருது ஆனா கால் அட்டன் பண்ணாமலயே இவன் வேற நான் டயர்டா இருக்கேன் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு எது கால் அட்டன் பண்ண மாட்டியா அப்படின்னு ஒரு குரல் கேக்குது திரும்பி பார்த்தா அவரோட ஹெட் சீஃப் தான் ஐயோ நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு சமாளிக்கிறாரு பரவாயில்ல போன் ரிங் ஆயிட்டு இருக்கு எடுத்து பேசுங்கிறாரு தான் சொல்ல நீ நான் நீங்க தான் அப்படின்ட்டு கால் அட்டன் பண்ணி பேசுறாரு இன்னைக்கு லஞ்சுக்கு என் கூட வர முடியுமா அப்படின்னு கேக்க கட் பண்ணா ப்ராசிகூட்டர் காங்குடைய அப்பாக்கு முன்னாடிதான் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க அந்த லேடியோட கேஸ அட்டன் பண்றது இவரு தானே சோ இவரை வச்சு அந்த கேஸ ஏதோ பண்ண ட்ரை பண்றான் இங்க கட் பண்ணி ஹீரோடைய அப்பா அந்த லெட்டரை கண்டுபிடிச்சிட்டார் போல அந்த டைம்ல என்கிட்ட நிறைய லெட்டர்ஸ் வந்துச்சு பட் இப்போ என்கிட்ட இது மட்டும் தான் இருக்கு அப்படின்னு ஹீரோ கிட்ட குடுக்கறாரு இதை கொண்டு போய் ஹீரோயின் கிட்ட குடுக்க அவங்களும் அந்த லெட்டர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அதுல அந்த லேடி வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா என் கேச பத்தின எல்லா விஷயங்களும் என்னோட டிடெக்டிவ் கிட்ட நான் சொல்லிட்டேன் அதே சமயம் சில போலீஸ் எல்லாம் எனக்கு எதிரான பேக்கான எவிடென்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க இத பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ ப்ராசிகூட்டர் காங்கிட்ட இருந்து கால் வருது ஹீரோயினும் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு நான் நல்லா தான் இருக்கேன் உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கத்துறாங்க நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேக்க இல்ல இன்னைக்கு நான் வீட்டுக்கு போற மாதிரி இல்ல இன்னைக்கு ஆபீஸ்லயே தூங்கலான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க எது ஆபீஸ்லயா ஹீரோ உன் கூட இருக்கான் அப்படின்னு கேக்க இல்ல அவர் வீட்டுக்கு போயிருவாரு அப்படின்னு சொல்றாங்க எது ஒன்னு தனியா விட்டுட்டு அவன் மட்டும் வீட்டுக்கு போறானா அப்படின்னு திட்டுறாரு முதல்ல காலை கட் பண்றியா அப்படின்னு திட்டிட்டு வைக்கிறாங்க ஹீரோ அங்க இருந்து கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஹீரோயினும் நல்லா தூங்கிடுறாங்க அப்போ யாரோ ஹீரோயின் மேல கோட்டை போடுறாங்க பார்த்தா நம்ம ஹீரோ தான் அவரு போகல இன்னும் அங்கதான் இருக்காரு கட் பண்ணி காங்குடைய அப்பாவை காமிக்கிறாங்க அவருடைய பி வந்து சொல்றாரு எடாவுடைய அப்பா கோர்ட்டுக்கு போய் அந்த லேடிக்கு சாதகமா பேசியிருக்கான் அது இல்லாம அடுத்த ஹீரிங் வந்தா நான் பேசுறேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்கான்

வந்திருக்கிறது ஹீரோடைய அப்பா தான் அவனை ஹீரோயின் விசாரிக்க அவன் பாத்தீங்கன்னா பணத்து முறையில ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான் இங்க பாருங்க என்னெல்லாம் ஜெயிலுக்கு போக முடியாது அவனை அடிச்சதுக்காக காம்பன்சேஷனா எவ்வளவு பணம் வேணாலும் நான் குடுக்குறேன் ஹீரோயின் சொல்றாங்க காம்பன்சேஷன் மட்டும் கிடையாது நீங்க அவர்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு எது சாரியா அது என் அகராதிலே இல்லமா என்னெல்லாம் சாரி எல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க ஒரு குற்றவாளி சொல்லி நீதிபதி கேட்கணுமா அப்படின்னு ஹீரோவுடைய அப்பாவை பத்தி கேக்குறாங்க நீங்க ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு ஆக்சுவலா இவனுக்கு சாதகமா தான் இவர் பேசணும் ஆனா மாத்தி என்ன சொல்றாருன்னா என்னோட கிளைண்ட் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு தெரியும் நான் என்ன விரும்புறேன்னா பாதிக்கப்பட்டவர்கிட்ட இவரு போய் சாரி கேட்கணும் அது மட்டும் இல்ல இவர் மேல கேஸ ஃபைல் பண்ணி உள்ள தள்ளுங்க அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு அவங்க பையன்கிட்ட பேசிட்டு இருக்காரு ஆமா அந்த ஜட்ஜ்லயே பத்தி என்கிட்ட நீ எதுவுமே ஏன் பெருசா பேசல அப்படிங்கிறாரு ஏன் என்னாச்சு நீங்க அவகிட்ட பேசுனீங்களா அப்படின்னு கேக்குறாரு ஆஹ் ஆமா பேசினேன் ரொம்ப நல்ல பொண்ணு இந்த கோர்ட்ல அவளுக்கு ஏன் இடியட்னு பேர் வச்சாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ ரொம்ப ஸ்மார்ட் அப்படிங்கிறாரு இதை கேக்குற ஹீரோவும் சிரிக்கிறாரு இன்னொரு பக்கம் ப்ராசிக்யூட்டர் காங் வந்து அந்த லேடியோட பையனை பாக்குறதுக்காக வராரு அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னா அந்த எடாவுடைய அப்பா தான் கட் பண்ண அவசர அவசரமா அவருடைய வீட்டுக்கு தான் வராரு அவர் சொல்றாரு டே உனக்கு இவர ஞாபகம் இருக்கா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காட்டேஜ்ல வேலை செஞ்சாருல அவர் தான் இவரு அப்போ அவரோட பொண்ணு கூட இறந்துட்டாங்களே இவர் எதுவுமே பேசாம ஷாக்கோட நின்றுட்டு இருக்காரு இன்னைக்கு ஒரு கேஸ் அட்டன் பண்ணாங்க இல்லையா அந்த குற்றவாளியா அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அரெஸ்ட் வாரண்ட் வந்து ரெடி பண்றாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா ஹீரோ ஒரு பக்கம் டேபிள்ல தூங்கி வழிஞ்சிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு அவரோட ஸ்பெக்ஸ கழட்ட பாக்குறாங்க அதுக்குள்ளவே ஹீரோ எந்திரிச்சிக்கிறாரு

இந்த கேஸ்ல இன்வால்வா இருக்கிறத பார்த்த உடனே அந்த கால வந்து அட்டன் பண்ணாம சரி நீங்க இவ்வளவு சொல்றீங்க அதனால இந்த கேஸை நம்ம ரீட்ரைல் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க இதை கேக்குற ஹீரோயினுக்கு பயங்கர ஹாப்பி இன்னொரு பக்கம் அந்த எட் சீஃப் ஹீரோ கூட்டிட்டு வந்து பேசுறாரு இங்க பார்ப்பா இந்த இண்டஸ்ட்ரியிலேயே நீ தான் நல்ல ஜட்ஜ் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க நீயே அந்த மாதிரியான கேஸ்ல எல்லாம் இன்வால்வ் ஆயிட்டு இருக்க நீ இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த ஜட்ஜ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்ன இடத்துல தான் இருக்காங்க நீ எம்ப அவங்க கூட சேர்ந்து உன்னோட பொசிஷனுக்கு எடுத்துக்கிற அப்படிங்கிறான் பேசாம அந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துரு அப்படிங்கிறாரு ஆனா ஹீரோ அதெல்லாம் கேட்க கேக்குற மாதிரியே இல்ல ஜட்ஜ்ல எனக்கு தெரிஞ்சு பெரியவங்க சின்னவங்களாம் இல்ல எல்லாருமே தீர்ப்பு கொடுக்கறவங்க தான் இதுல எந்த ஜட்ஜ் வந்து அவங்களோட கேஸ்ல உண்மையா இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா நேத்து ஹீரோயின் அட்டன் பண்ண அந்த கேஸ் இருக்கு இல்லையா அதுல ஹீரோயின் அவனுக்கு அரஸ்ட் வாரண்ட் கொடுத்துருக்காங்க போல சோ எல்லா நியூஸ்லயுமே அதுதான் பாத்தீங்கன்னா ஹெட்லைன் இந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு எவ்வளவு தைரியம் இருந்தா இதெல்லாம் அவ பண்ணுவா அவனுக்கு நீதான லாயரா இருந்த அங்க என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேக்க அது கவரும் இங்க பாருங்க நான் வெறும் லாயர் மட்டும்தான் ஜட்ஜ் அவங்க முடிவு அவங்களோட கையில தான் இருக்கு அப்படிங்கிறாரு அப்ப அவனுடைய பிஏ வந்து ஒரு விஷயத்த சொல்றான் அந்த லேடியோட கேஸ கோர்ட் ரீட்ரைல் பண்ண போதாம் அப்படின்னு சொல்ல இவன் கோவப்படுறான் அப்புறம் இவன் எடாவுடைய அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கான் நாம பாத்தே பத்து வருஷம் ஆச்சு இல்ல யூஎஸ்க்கு போயிட்டு திரும்பி எதுக்காக வந்தான்னு எனக்கு நல்லா தெரியும் உனக்கு லிவர் கேன்சர் இருக்கிறது அப்படிங்கறதுனால தானே குறியாக்கு ட்ரீட்மெண்ட்காக வந்த இந்த இடத்துக்கு வந்துட்டு நீ அந்த லேடியை பாத்தியா அவளை பாக்க ஹாஸ்பிட்டலுக்கு போனியா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு இவனும் ஆமான்னு சொல்றான் ஏன்னா அவங்கள பாக்குறப்போ எனக்கு ரொம்ப கல்டியா இருக்கு இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னா அதுக்கு நான் தானே காரணம் அதுக்கு இவர் சொல்றாரு ஆமாமா உன்னோட ஃப்ரெண்டை கொண்டுட்டு அந்த பழிய தூக்கி உன் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் மேல போட்டுட்டல்ல உனக்கும் கில்டியா தான் இருக்கும் எனக்கு புரியுது பேசாம நீ உன் குற்றத்தை ஒத்துக்கோ அப்படிங்கிறாரு அப்புறம் ஹாஸ்பிட்டல் இருக்க அந்த லேடியை காமிக்கிறாங்க அவங்களுடைய லாயர் வந்துட்டு கோர்ட் உங்களுடைய அப்ரூவல் பண்ணிருச்சு இப்படி சொல்லிட்டு அந்த ஃபார்ம் வந்து காமிக்கிறாங்க அந்த டாக்குமெண்ட் பார்த்த உடனே அவங்களுக்கு அழுகியா வருது அப்படின்னா நான் நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க இங்க கட் பண்ணி எடாவுடைய அப்பா இப்போ அவருடைய தான் இருக்காரு சோ அதனால ரெண்டு பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இங்க பாருங்க உங்களை இங்க வர வச்சது எங்க அப்பா தானே எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு பையனே அவங்க அப்பாவை சந்தேகப்படுறான் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா அவரு எல்லா கிரைமும் பண்ணிட்டு எல்லாம் பழியையும் தூக்கி இப்ப ஏமலை போட்டுட்டு இருக்காரு பிளீஸ் என்ன அப்படி பாக்காதீங்க நான் உங்க பொண்ண கொலல உண்மை சொல்ல போனா இதெல்லாம் யார் உங்களை பண்ண வச்சாரோ அவர்தான் உங்க பொண்ணையும் கொண்டிருக்காரு இவரு உடனே ஷாக் ஆகுறாரு ஆமா என் அப்பா தான் இதெல்லாம் பண்ணிருக்காருன்னு எனக்கு தோணுது நீங்க மட்டும் உண்மை எல்லாத்தையுமே கோர்ட்ல சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க பொண்ணுக்கும் நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிறாரு கட் பண்ணி கோர்ட்ல காமிக்கிறாங்க எடாவுடைய அப்பாவும் சொல்றாரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இறந்த அந்த லேடியோட ஹஸ்பண்ட கொண்டது நான் தான் அப்படிங்கிறாரு இதை கேக்குற எல்லாருமே ஷாக் அதுலயும் முக்கியமா அந்த லேடியும் அவங்களோட பையனும் அந்த லேடி சொல்றாங்க நீங்க இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்க அவரு மண்டி போட்டு மன்னிப்பு கேக்குறாரு என்ன மன்னிச்சிருமா உன் ஹஸ்பண்ட கொண்டது நான் தான் ஏற்கனவே அவங்களுக்கு உடம்பு சரியில்லை இதுல இவர் வேற எப்படி சொல்லிட்டாரா அவங்களால முடியல பயங்கரமா பேனிக் ஆகிறாங்க அவங்களும் அழுதுகிட்டு உங்களால இதை எப்படி பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு கேக்குறாங்க இப்போ ஜட்ஜ் வந்து அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கிளியரா சொல்ல முடியுமா இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு செப்டம்பர் பத்து ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு நைட்டு எப்பயும் போல என் ஃப்ரெண்டு கூட உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன் போத தலைக்கறதுனால நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம் அப்ப நான் ரொம்ப கோவப்பட்டு கத்தி எடுத்து அவரை குத்திட்டேன் போதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா தெரிஞ்சிச்சு நான் இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு தப்பிக்கிறதுக்காக வேற வழியே இல்லாம அவரோட பாடிய தனித்தனியா கட் பண்ண ஆரம்பிச்சேன் இந்த விஷயத்த அங்க இருந்த அந்த லேடியால கேட்க முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஹீரோயின் கேக்குறாங்க அந்த கத்தி நீங்க எங்க இருந்து எடுத்தீங்க அப்படின்னு நான் வேலை பாக்குற காட்டேஜ்ல இருந்து தான் எடுத்தேன் அப்படின்ட்டு சரி ஓனர் பேர் என்ன அப்படின்னு ஹீரோயின் கேட்க அதுக்கு அவரு வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு பின்னாடி உட்கார்ந்து இருந்த காங்கும் பிளீஸ் பேரை சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு ஆனா கடைசி வரைக்கும் ஒரு பேரையே சொல்லல ஹீரோ கேட்காரு இந்த கொலைய யாராவது பண்ண சொல்லி உங்களை பண்ணாங்களா அப்படின்னு அதுக்கு இவர் இல்லன்னு சொல்றாரு அப்புறம் எப்படி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவ்வளவு பணம் வந்துச்சு அது என் பொண்ணோட இன்சூரன்ஸ் பணம் அப்படிங்கிறாரு அப்புறம் அந்த லேடியோட லாயர் எந்திரிச்சு கொலை நடந்ததா சொல்ல போடுற அந்த டைம்ல இவங்க அவங்களுடைய தான் இருந்திருக்காங்க அதுக்கு ஆதாரமா இவங்க அந்த டைம்ல பேசின கால் தான் நைட் டைம்ல அவங்களோட பையனை விட்டுட்டு அவங்களால எங்கயும் போக முடியாது ஏன்னா அவங்க பையனோட ஹெல்த் கண்டிஷன் உங்களுக்கு நல்லா தெரியும் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா இந்த கேஸ்ல அந்த லேடி மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிய வருது அதே சமயம் இந்த ஹியரிங் முடியிற வரைக்கும் எடாவுடைய அப்பா எங்கேயும் போக கூடாது அண்ட் அடுத்த ஹியரிங்ல எங்களோட முடிவை சொல்றோம் அப்படிங்கிறாங்க இப்போ அவரை வந்து போலீஸ் கூட்டு போயிட்டு இருக்காங்க சிக்டர் காங் வந்து அவர் நிறுத்திட்டு எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க அவரு ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாரு காங்குடைய அப்பா வந்து சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி உன்னோட குற்றத்தை நீ கோர்ட்ல ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா உன்னோட ஆபரேஷனுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அண்ட் உன்னோட ஹெல்த் கண்டிஷன் வேற ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு கண்டிப்பா அதை கன்சிடர் பண்ணி உன்னை விடுவிச்சிருவாங்க இதை தான் இவரை வந்து ஒத்துக்க வச்சிருப்பாரு பட் இதை பத்தி யாருக்கிட்டயுமே சொல்லாம ஜெயிலுக்கு போயிடுறாரு கட் பண்ணா அடுத்த நாள் ஹியரிங்ல இவங்க முடிவு சொல்ல வேண்டிய நேரம் இப்போ ஜட்ஜ் வந்து சொல்றாரு தப்பை யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு யாரெல்லாம் யோசிக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு நாள் தண்டனை கிடைக்கும் ஒரு நிரபராதிய யார் வேணாலும் குற்றவாளி அப்படின்னு கவர் பண்ணலாம் ஆனா அவங்க சொல்லக்கூடிய நிறைய பொய்களுக்கு தான் உண்மையும் ஒளிஞ்சிருக்கு அது எத்தனை வருஷம் கழிச்சு வேணாலும் வெளியே வரலாம் இந்த லேடி கடந்த பத்து வருஷங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இதே கோர்ட் தான் பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு தப்பான தீர்ப்ப குடுத்துச்சு ஆனாலும் அவங்க மேல சுமத்தப்பட்ட பொய்களை அவங்க ஒத்துக்கல தொடர்ந்து போராடினாங்க நடுவுல கர ஜட்ஜ் எந்திரிச்சு எல்லாரையும் எந்திரிக்க சொல்றாரு அந்த லேடிய பார்த்து சொல்றாரு இங்க நிக்கிறாங்க இல்லையா இந்த லேடி இவங்க எந்த தப்பும் பண்ணல இவங்க ஒரு நிரபராதி அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பயங்கரமா அல ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோர்ட் பண்ண தப்புக்காக நாங்க எல்லாருமே உங்ககிட்ட கிட்ட மன்னிப்பு கேக்குறோம் அப்படிங்கறாங்க அந்த லேடி அழுதுகிட்டே அவங்க பையனை பாக்குறாங்க பத்து வருஷத்துக்கு அப்புறமா எந்த ஒரு போலீஸ் துணையும் இல்லாம நடக்க ஆரம்பிக்கிறாங்க அண்ட் பேக் கிரவுண்ட்ல இவ்ளோ நாளா அவங்க பையன் எவ்ளோ கஷ்டப்பட்டான் அப்படிங்கறதையும் காமிக்கிறாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் அவங்க பையனை ஹக் பண்றாங்க இந்த விஷயத்த பாக்குற கோர்ட்ல இருக்கிற எல்லாருமே அல ஆரம்பிக்கிறாங்க அந்த லேடியும் அவங்க பையன் கிட்ட வாப்பா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூட்டு போறாங்க எப்படியோ இந்த லேடிக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சு ஆனா இன்னுமே நிறைய குழப்பமான விஷயங்கள் இந்த டிராமாக்கு லோடிட்டு தான் இருக்கு அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ல தான் நம்ம பார்க்க முடியும் அடுத்த எபிசோட்ல நான் உங்களை பாக்குறேன்